யுவர்ஸ் வணக்கம் அன் வெல்கம் டு அரை கலாம் சவி கலாம் வித் மி கனிமொழி இன்னைக்கு மண்டே ஸோ சூப்பரான ரெசிபீஸ்லாம் கேட்கறதுக்காக நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அண்ட் ஷெஃப் வந்து ஃப்ரைடே ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாரு அவர் எனக்கு ஒரு ரெசிபி சாப்பிட்றதுக்கு கொடுத்தாரு செம்ம டேஸ்ட்டியாக இருந்தது ஆனா அதனுடைய ரெசிபி என்னென்னு மண்டே தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுவும் என்னென்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ட் ஃப்ரைடே கேட்ட கேள்விக்கான ஆன்சர் என்ன யார் யார் எல்லாம் கரெக்டாக சொன்னாங்க அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம செஃப் கிட்ட பேசுகிறேன்

செஞ்சு சாப்பிடுங்கிறதுக்காக தான் அதை டைம் எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் சொல்ற ரெசிப்பியை இன்னைக்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதாவது செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டைம் எடுத்தேன் அதனால் நீங்க செய்யும்போது போது இவ்வளவு செய்யணுமா இதை அரைக்கணுமா இதை பவுடர் பண்ணுமா அப்படிங்கும்போது நிறைய இது சமையலே ரொம்ப கஷ்டமா இந்த வாழைப்பூ கோலா உருண்டையே வேணாம் அப்படிங்குற மாதிரி ஆயிடும் அதனால அதனாலதான் நான் சொல்றேன் சுருக்கமாக இதை செய்யலாம் வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கிங்க அது மட்டும்தான் டைம் எடுக்கும் மற்றபடி இது செய்யறது ரொம்ப ஈஸி ஒரு பாத்திரத்தில் வாழைப்பூ க்ளீன் பண்ணோன்னே கட் பண்ணலாம் வேணும் அதை முழுசாகவே போட்டுருங்க அது கூடவே ஒரே ஒரு வெங்காயம் ஒன்று நாலுமாக கட் பண்ணி போட்டுருங்க ஒரு நாலு பல்லு அளவுக்கு பூண்டு பல் ஒரு ரெண்டு சிவப்பு மிளகா அப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இருந்தால் நல்லது தூள் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு பட்டை மட்டும் இதில் இது கூட சேர்த்துக்குங்க திரும்பவும் சொல்கிறேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எதுவுமே ஊற்றவே வேணாம் வாழைப்பூ க்ளீன் பண்ணதை அது கூட போட்டுங்க அதாவது சுத்தம் செஞ்சதை அது கூட போட்டுங்க ஒரே ஒரு வெங்காயம் ஒன்று நாலுமா கட் பண்ணிக்கங்க நாலு பல் தோலை எடுத்தாலும் சரி பூண்டு இல்லை தோலோடு போட்டாலும் சரி பரவாயில்ல அது கூடவே போட்டுருங்க ரெண்டே ரெண்டு சேப்பு மிளகா காரத்துக்கு சேப்பு மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்புல்லை இந்த சைடில் இது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் அடுப்புடு எதுவுமே பற்ற வைக்கவே வேணாம் இது அப்படியே இருக்கட்டும் இந்த சைடில் கள்ளப்பருப்பு இருக்குல்ல அதை கொஞ்சம் வறுத்து வச்சுக்குங்க அது கூட வந்து உடச்சக்கல்ல இருக்குல்ல அதுவும் வறுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுத்தாவே போதும் உடச்சக்கல்ல ஆனால் பருப்பு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வறுத்து வச்சுட்டா போதும் இந்த சைடு இது வறுத்து அப்படியே ஆரட்டும் அதாவது ஜஸ்ட்டு சூடு பண்ணால் போதும் அந்த எண்ணெய் சட்டியில் அப்படியே இருக்கட்டும் இந்த சைடில் இப்போ நம்ம எல்லாமே போட்டிருக்கோம்ல வாழைப்பூ வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா இல்லை சிவப்பு மிளகா கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுனா போதும் இல்லை தண்ணி மட்டும் தெளிச்சா போதும் மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க கரெக்டா பத்து நிமிஷம் பார்த்துங்க பத்து நிமிஷம் இந்த ஆவியும் பாருங்க வந்ததுக்கு அப்புறமா அதை திறந்து ஆற வச்சிருங்க ஆற வச்சதுக்கு அப்புறமா மிக்சியில இந்த வாழைப்பூ வெந்தது வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில்லா இது எல்லாமே வெந்தது இது கூட கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துங்க இங்கே கடலைப்பருப்பு உடச்சக்கல்ல அதெல்லாம் ரெடியாக இருக்குல்ல அதுவும் இது கூட போட்டு ஒன்றா போட்டு எல்லாமே அரைச்சிடுங்க அரைச்சிட்டிங்கன்னா வடை மசாலா வடை எப்படி இருக்குது நம்ம கடலைப்பருப்பு மசாலா வடை அந்த மாதிரி வர அளவுக்கு குறை குறைன்னு சரி நைசாக மட்டும் ரொம்ப நைசாக மட்டும் அரைய வேணாம் ஓரளவு கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டையை விட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியதான் நீங்கள் இந்த அரைச்சி எடுக்கிறீங்க பாருங்கள் அப்போ மட்டும் உப்பு பார்த்துங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தான் என்னுடைய மனைவி செஞ்சாங்க இதை வேறு விதமாகவும் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாகவும் நான் சொல்கிறேன் இது இதுவும் அது ஒரு வகையான ஈஸி இன்னொரு ஈஸியும் இருக்குது இந்த மாதிரி தான் செஞ்சாங்க மனைவி அதை நான் பார்த்தேன் சரி வந்து கொண்டாந்து கொடுக்கலாம் இவங்களுக்கும் அது பிடிக்கும் இவங்களும் ட்ரை பண்ணுவாங்க இவங்கள மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய இதை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெசிப்பியை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேனே

ஒரு மாதிரியாக வந்திருக்கும் ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா அந்த காளானே ரொம்ப வேக வச்சிருப்பாங்க அது ரொம்ப கரைஞ்சி போயிருக்கும் அந்த மாதிரி காளான் வந்து நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம் ரொம்ப நேரம் வதக்கணுமோ இல்லை ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை நம்ம பிரியாணி செய்யும்போது இதெல்லாம் நான் டிப்ஸுக்காக சொல்கிறேன் பிரியாணி நம்ம செய்யும் போதே இந்த காளானை சேர்த்து நம்ம அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் காய்கறி வேகிறதுக்குலாம் அஞ்சு நிமிஷம் தானே விடுவோம் அதே மாதிரியே விட்டாவே போதும் ஒரு பாத்திரத்தில் கடலை எண்ணெய் சேர்த்துங்க சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சும்மா ஒரு பத்து சோம்பு இருந்தால் போதும் அந்த அளவு தாளிச்சுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு ஒரு பீஸு போட்டால் போதும் இல்லை கரம் மசாலா தூள் இருக்குன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாவே போதும் புதினா அதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சமாக புதினா சேர்த்துங்க நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் இது கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாகவே சொல்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஒரு போல் அளவுக்கு வெ வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு போல் அளவுக்கு தக்காளி இருந்தாவே போதும் சரிசமமாகவே எடுத்துக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி தக்காளி இதில் நல்லா கரைஞ்சிடணும் கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா தயிர் புதினா கொத்தமல்லி திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டா அதுக்கப்புறமா காளான் மஷ்ரூம் இருக்குல்ல அது அது சேர்த்துட்டு நம்ம அரிசியோட அளவு தண்ணி இருக்குல்ல கொஞ்ச நேரம் வதைக்கிங்க எண்ணெயில் நம்ம அரிசியோட அளவு தண்ணி இருக்கலை அந்த தண்ணி இப்போ இதை இதில் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அந்த அளவுக்கு கொதிக்க விட்டாவே போதும் அதுக்கப்புறமா அரை மணி நேரம் நம்ம அரிசி ஊற வச்சுருப்போம்ல அது இது கூட சேருங்க உப்பு பார்த்துங்க அரிசி சேர்ந்ததுக்கு அப்புறமா உப்பு பார்த்துங்க உப்பு வந்து ஒரு கல் கூட இருக்கணும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது உப்பு கறிக்கணும் அந்த அளவில் இருந்தாவே போதும் நீங்கள் அதை மூடும்போது

உருளக்கிழங்கு சொதி நிறைய பேர் பண்ணிருப்பீங்க உருளைக்கிழங்குக்கு பதிலா மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல அதுல செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா இத வந்து வேக வச்சிட்டு நீங்க சேர்த்தாவே போதும் சொதி அப்படின்னாவே திருநெல்வேலி சைடில் செய்கிறது நேராக அதாவது தேங்காய் பால் இருக்குல்ல அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவாங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இதை நீங்கள் வீட்டில் கூட கொஞ்சம் நேரம் ப தேங்காய் பாலில் ஒரு அஞ்சு நிமிஷம் திரிகிற அதை அந்த அளவுக்கு வேண்டாம் அதாவது அதிகமாக ஃபயர் வச்சு இல்லாமல் குறைவான ஃபயரில் நீங்கள் செஞ்சாவே போதும் ஒரு பாத்திரத்தில் கடல் எண்ணெய் போட்டுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தேங்காய் எண்ணையும் செய்யலாம் நெய்யிலையும் செய்யலாம் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடல் எண்ணெய் கடுகு ஜீரகம் அப்புறமா இஞ்சி தோலை எடுத்தது கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி அது கூட சேர்த்துங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில்ல அரை வெங்காயம் இதை கொஞ்சம் நேரம் வதங்கினாவே போதும் வதங்கினதுக்கப்புறமா இது கூட அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மைதா மாவும் சேர்த்துக்கலாம் இல்லை கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது ஏன் அப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பால் இப்போ ஊற்றும் போது திரிஞ்சு போகாமல் இருக்கும் நல்ல அந்த ஒரு இப்போ ஒரு பதம் ஒன்று கிடைக்கும் நல்ல கொல கொலன்னு இருக்கும் நம்ம பால் கொழுக்கட்டையெல்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இனிப்பாக இருக்காது காரமாக இருக்கும் திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிடுறேன் ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் கடுகு ஜீரகம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில்ல வெங்காயம் நல்லா வதக்குறீங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அதுவும் இது கூட போட்டு அப்புறமா தேங்காய் பால் மூணாவது தேங்காய் பால் இருக்குல்ல அதை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது பால் இன்னொரு கொதி வருது லாஸ்ட்டாக இறக்கு போகும்போது மூணாவது பால் அதாவது ஃபர்ஸ்ட் பால் சொல்றேன் அந்த பால ஊத்திட்டு இங்க கிழங்கு நம்ம உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம்ல கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இது சேருங்க இறக்க இறக்கணுன்னு கொஞ்சமா புதினா போட்டு பாருங்க

இப்போ இது இப்போ நான் சொல்கிறேன் இந்த காய்கறிகளும் அதில் கூட நீங்கள் சேர்த்து தான் பதில் சொல்லியிருக்கீங்க என்ன பதில்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் கோவக்காய் வெண்டக்காய் வாழக்காய் இந்த நாலு காய்கறியும் அதிகமாக தோர்ப்பு உள்ளது நம்ம வெண்டைக்காயில் நீங்கள் கேட்கலாம் வெண்டைக்காய் குட உப்பு தன்மை உள்ளது அப்படின்னு ஏன்னா உங்களோட மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது அதனால் சொல்கிறேன் அதோட விதைகள் இருக்குல்ல அதை கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா தோர்ப்பு இருக்கும் அதனாலதான் இந்த காய்கறிகள் இந்த கேள்வி கேட்கறதுக்கான காரணமே இதுதான் இப்ப பதில் யாராரு எப்படி இப்படி சொல்லிருக்காங்க அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் கரெக்ட் ஷெஃப் வெண்டைக்காய் எப்படி துவர்க்கோ நான் யோசிச்சேன் பட் அதனுடைய விதை மட்டும் கடிக்கும் போது அதுல துவர்ப்பு இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சோ இப்போ யார் யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர் சொன்னீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கரெக்ட் ஆன்சர் தான் சொல்லிருக்கீங்க சோ எல்லா நேம்ஸுமே நான் இப்ப ரீட் பண்ண போறேன் எல்லாருமே இப்பெல்லாம் ரொம்ப பிரெயினியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஷெஃப் எல்லாம் கரெக்டான ஆன்சர் சொல்லுவாங்க எனக்கு மட்டும் தான் ஆன்சர் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ யார் யார் கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விவீனா விஜேஷ் சொல்லியிருக்கீங்க ஜெகதீஸ்வரி அகிலன் சொல்லியிருக்கீங்க அண்ட் ஜெகதீஸ்வரி அகிலன் வந்து டூ த்ரீ வீக்ஸா நான் வந்து கால் பண்ணிட்டே இருக்கேன் ஆனால் வந்து லைன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வெரி வெரி சாரிம்மா நான் நிறைய பேர் கால் பண்றதுனால அது கால் சரியா கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் தப்பா நினச்சிக்காதீங்க டெஃபினட்டா ஒரு நாள் உங்ககிட்ட நாங்கள் பேசவும் தொடர்ந்து கால் பண்ணுங்கம்மா அண்ட் டெய்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அதுக்காக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்மா அப்புறம் டாக்டர் விஜேஷ் அவர்கள் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க தென் வந்து தேவி சம்பத் சொல்லியிருக்காங்க மைக்கேல் ஏஞ்சல் மரியா அவருக்கு வந்து என் என்ன வருத்தம் தெரியல எவ்வளோ பேர் வந்து சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இருக்காங்க ஒய் திஸ் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு சார் நான் சாரா லேடியா எனக்கு தெரியல சாரி உங்களோட நேம் வந்து ரெண்டு ஜெண்டரும் சேர்ந்த மாதிரி இருக்கு ஸோ நானுமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஸோ நீங்க சொல்ற அந்த பல பெண்கள் மத்தியிலிருந்து வந்த ஒரு பெண் தான் நான் ஸோ உங்களை ஏதாவது ஒரு வகையில் நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அடுத்து வந்து ஏழுசை வல்லபி கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க லாகா நாகா சொல்லிருக்காங்க வீரா சொல்லியிருக்காரு ரியாஸ் கான் சொல்லியிருக்காங்க அப்புறம் கார்த்திக் கார்த்திகேயன் சொல்லியிருக்காரு தென் சித்ரா சித்ரா சொல்லியிருக்காங்க ஹர்ஷிதா ஆர் சொல்லியிருக்காங்க இந்த ஆன்சர் வந்து அவங்களோட அம்மா தனலக்மி தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க அண்ட் ரமணி சரன் சொல்லியிருக்காங்க ஜெயந்தி ஜெயகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க பவானி ஃப்ரம் காஞ்சிபுரம் சொல்லியிருக்காங்க கிறிஷ் ராஷ் நிஹாரா பானு ஆகாஷ் ஜியோ ஆர்யாஸ் அச்சு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஷோவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்க இந்த ஷோவோட பெரிய ஃபேன்ஸ் அண்ட் நீங்க ரெண்டு பேருமே குட் ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களை வாழ்த்தையும் இருக்கீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சோ ரொம்ப லவ்விங்கான கமெண்ட்ஸ் நீங்க எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க கரெக்டான ஆன்சர்ஸ் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து இதே மாதிரி கொடுங்க சோ இப்போ நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க நினைக்கிறேன் ஓகே காலர் கிட்ட பேசுறதுக்கான நேரம் நம்மளுக்கு அன்பார்ச்சுனேட்லி முடிஞ்சதுனால நம்ம நாளைக்கு வந்து மீதம் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசலாம் அண்ட் தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு சூப்பரான ரெசிபி சொன்னதுக்கு அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து இதே மாதிரி கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து லைன் கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி கமெண்ட்ஸும் வந்து ரொம்ப அழகா வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டான ஆன்சரை தொடர்ந்து எங்களோட ஷோக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன கேள்வி ஷெஃப் அதை நம்ம கேட்கலையே கரெக்டா என்ன கேள்வி வந்து பாத்தீங்கன்னா வடகம் இருக்குல்ல நம்ம வடகம் உருண்டையா இருக்கும்ல நம்ம தாலிப்பு வடகம்னு சொல்றோம்ல